பின்னர் 2017 முதல் 2020 ஆண்டுகளில் தனது இயற்பியல் படிப்பை தர்மாரம் கல்லூரி பெங்களூரில் முடித்தார். 5/5/2019 ஆண்டு தனது இறுதி வார்த்தை பாட்டை ஏற்றுக்கொண்டார். 30/6/2020 அன்று திருத்தொண்டராக அவர் திருநிலைப்படுத்தப்பட்டார். இறையஸ் அன்பானவர்கள், இப்பொழுது திருப்பள்ளி ஆரம்பமாகின்றது. எல்லோரும் வருகை பாடலுக்காக எழுந்து நிற்போம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, புனிதமான ஒரு திருநிகழ்வில் பங்கேற்க நாம் அனைவரும் இந்த இடர்பாடான காலத்தில் குழுமி வந்திருக்கிறோம். கடவுள் இந்த உலகினை, அதில் குறிப்பாக திரு அவையை எந்த விதத்தில் அன்பு செய்கிறார் என்பதை கண்டுணரும் வண்ணம் ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ப அவர் தனக்கென தன்னுடைய மக்களுக்கு என பணியாற்றுவதற்கு இறை பணியாளர்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் யார் என தனக்குள் கண்டுகொள்ளவும் தன்னுடைய மக்களை வழிநடத்துவதற்கு தேவையான ஆற்றலை தந்து அவருடைய ஆவியாரால் அருள் பொழிவு செய்து அனுப்பப்படவும் அவர் ஒவ்வொரு காலத்திலும் சிலரை அழைத்துக் கொண்டும் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். அவ்வகையில் இந்த நாளில் அதை ஆண்டவருடைய அன்பு பணிக்காக தங்களை பல ஆண்டுகளாக தயாரித்து மூன்று இழவர்கள் இதோ நாங்கள் வருகிறோம் உம்முடைய பணியாற்ற என முன் வந்திருக்கிறார்கள். சுமாஸ்கன் புரவர சபையிலே இணைந்து எனவே அவர்களுக்காக சிறப்பாக இத்தினத்திலே நாம் வேண்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அழைத்த இறைவன் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருப்பார் என்ற உறுதிப்பாட்டோடும் அவர் நல்லவர், தங்களை தொடர்ந்து வாழ்வின் இறுதிவரை வழிநடத்தி அவர்களிடம் ஒப்படைக்கின்ற மக்களையும் அவர் இவர்களுக்கு தருகின்ற பணிகளையும் சிறப்பாக இவர்கள் ஆற்றுவதற்கு இத்திருப்பலியில் நாம் வேண்டுவோம். ஆண்டவருடைய அருளோடு இணைந்து வருகின்ற நாம் இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனமும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் மனதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மாற்றி உண்டாக
வழி நடத்த அருள் பணியாளர்களின் பணியை பயன்படுத்த இன்றி குருத்துவ பணிக்காக இன்று நீர் தேர்ந்து கொண்ட உமது திரு அவையினை திரு தொண்டர்கள் உமது திருவுளத்துக்கு ஏற்றவாறு பணிபுரிவதில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இவர்கள் தங்கள் பணியாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவில் வாக்கு மாட்சி அளிக்கும் ஆற்றல் பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாக ஆடுகின்றோ. காலத்தின் அறிகுறிகளை ஆய்ந்தறிந்து அதன் அடிப்படையில் பணி வாழ்வுக்கான இலக்குகளை நிர்ணயித்து அதற்கு தகுதியான நபர்களை இறை வெளிப்பாட்டின் மூலம் கண்டுணர்ந்து இறைவனின் உளப்பாங்குடன் பணிபுரிவதற்கான வழிகாட்டுதல்களை வெளிப்படுத்தும் இறை வார்த்தைகளை இறைவாக்கினர் எசாயா நூல் மற்றும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் வழியாக வாசிக்க கேட்டு இதயம் ஏந்தி வாழ்வாக்குவோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 61 இறைவசனங்கள் 1-3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Thank you.
Oh,
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். தலைமை குரு ஒவ்வொரு மனிதனிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பணிகளை செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர்தாமே வலுவின்மை ஆளாகியிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மை பொருட்டு தமக்காக பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தெரிந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்து அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மை உயர்த்தி கொள்ளவில்லை. நீ என் மைந்தர், இன்று நான் உன்னை பெற்றெடுத்து என்று அவரிடம் கூறியவரை அந்த மேன்மை அவருக்கு அளித்தார். இவ்வாறு மற்றோரிடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே என்று கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் என்றென்றும் மீட்புடைய காரணமானார். மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுளால் அவருக்கு பெயர் சூட்டினார். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்திலிருந்து வாசகம். யோவானர் செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 24-26 முதல் அக்காலத்தில் இயேசு அன்றேயா பிலிப்பு ஆகியோரிடம் கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் இல்லை வாழ்வுக்கு தம்மை உரியவர் ஆக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கின்றார். ஆண்டவரின்
அருள்வாக்கு சிதைந்த முகங்கள் சிலுவை நாயகன் இயேசுவின் தரிசனங்கள் நொறுங்குண்ட நெஞ்சங்கள் ஆண்டவர் வாழும் ஆலயங்கள் வதைபடும் மனிதம் எழுப்பும் அபய குரல்களும் அவல குரல்களும் ஆண்டவர் விடுக்கும் அழைப்பு சமூக வாழ்வியல் சூழலில் என்னும் நின்றொலிக்கிறது இறைவனின் அழைப்பு இதை உய்த்துணர்ந்து அருள் தந்தை சுவக்கின் திருத்தொண்டர்களை பெயர் சொல்லி அழைக்க நம் திருத்தொண்டர்கள் இதோ வருகிறேன் என் அர்ப்பணத்தோடு இசைவு தெரிவிக்கும் இந்நேரம் இறைவனுக்கு நன்றி என்று பதில் உரைப்போம். அழைப்பை அழகாக்கிய அவர்களின் அன்பு பெற்றோரிடத்திலே இப்பொழுது திருத்தொண்டர்கள் ஆசி பெற்று வருகிறார்கள். குருக்களாக திருநிலைப்படுத்த வேண்டியவர் முன் வருக. திருத்தொண்டர் பல்தசார் ஈசாக். இதோ வருகிறேன். திருத்தொண்டர் ஸ்டாலின் சுசை. இதோ வருகிறேன். திருத்தொண்டர் பிரான்சிஸ் ஜெயதிராஜ். இதோ வருகிறேன். பேரருள் தந்தையே, எம் திருத்தொண்டர்கள் இவர்களை குருக்களாக திருநிலைப்படுத்த அன்னையாம் திருச்சபை தங்களை வேண்டிக் கொள்கின்றது. இப்பணிக்கு இவர்கள் தகுதி உள்ளவர்கள் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டறிந்ததிலிருந்தும் இவருக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவர்கள் தகுதி உள்ளவர்கள் என சான்று பகர்கின்றேன். நம் ஆண்டவராகிய இறைவனிலும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையிலும் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர் இவர்களை அருள் பணி நிலைக்கு நாம் தேர்ந்து கொள்கிறோம். இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களே, அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா காலத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்வான இப்பாஸ்கா காலத்தில் நடக்கின்ற அருமையான ஒரு நிகழ்வாக இந்த குருத்துவ அருள் பொழிவு நிகழ்வு இன்று அமைகிறது. சமாஸ்கன் துறவர சபையில் தங்களை இணைத்துக் கொண்ட மூவர் இன்று ஆண்டவருடைய ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டு ஆண்டவருடைய அருள் பணியை இந்த உலகில் ஆற்ற முன்வந்திருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி பெருமிதமும் பெருமையும் கூட. ஆயினும் இந்த பெருந்தொற்று காலத்தில், அது இரண்டாம் அலை இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது என்பது பலர்க்குமே சற்று ஒரு தயக்கமான நிகழ்வாகவும் இருக்கலாம். ஆயினும் அரசு விதிக்கின்ற பல கட்டுப்பாடுகள் காட்டுகின்ற வழிமுறைகளை நாம் கவனத்தோடு பின்பற்றுவது மிகவும் அவசியம் என நானும் கருதுகிறேன். மாவட்டங்கள் கடந்து நாம் பயணப்பட்டிருக்கிறோம். ஆயினும் மிக கவனத்தோடு கையாள்வது இக்காலத்தில் தேவை. ஏனென்றால் வடநாட்டில் நடந்த ஹரித்வார் கும்பமேளாவில் கூட பல பெருந்தொற்று இப்பொழுது பரவிக்கொண்டிருக்கிறதாக செய்தி வருகிறார். எனவே இணைந்து வருகிறதை சற்று நாம் தவிர்ப்பது நல்லது. வருகிற ஞாயிறு மறை மாவட்ட குருத்துவார அருள் பொழிவு 6 பேர், ஒருவருக்கும் 20 பேர் தான் வர வேண்டும் என கண்டிப்பாக கட்டளையிட்டு வருகிறோம். எவ்வளவு குறைகிறோமோ அவ்வளவு இக்காலத்தில் நல்லது
என்பதை கவனத்தில் கொள்ள அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். காலம் வருகின்ற பொழுது இன்னும் இணைந்து நாம் கொண்டாடலாம், அருகருகே அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது காலம் விடுக்கின்ற அழைப்பை கவனத்தோடு கேட்பது நமக்கும் நல்லது, நம்மை கடந்து உடன் வாழ்கிறவர்களுக்கு அதைவிட நல்லது என் அன்போடு அறிவுறுத்த நான் விரும்புகின்றேன். இந்நேரத்தில் இந்த அருள் பொழிவில் பங்கேற்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சொல்ல போனால் பொதுவாக நம்முடைய மறை மாவட்ட அருள்பணி நிகழ்வுக்கு பிறகுதான் நான் பிற மறை மாவட்டம் அல்லது சபை துறவிகளுக்கு இவ்வாறு அருள் பொழிவுக்கு செய்வது வழக்கமாக இருந்தது. ஆயினும் நம்முடைய மறை மாவட்ட அருள் பொழிவு நிகழ்வு இக்காலத்திற்கு ஏற்ப பின்னே தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் முதன்மையாக இந்த சொமாசன் சபை சார்ந்த மூவருக்கு இந்த அருள் பொழிவுக்கு வருவது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதிலும் குறிப்பாக மூன்று இந்த இளைஞர்களை இந்த சபைக்கும் நம்முடைய திருவைக்கும் இந்த சமூகத்திலும் பணியாற்ற தந்திருக்கிற அவருடைய பெற்றோரைத்தான் எனக்கு முதலில் பாராட்ட தோன்றுகிறது. ஏனென்றால் இக்காலத்தில் ஒருவரை இத்தகைய பணிக்கு அனுப்புவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. என்னுடைய சிறிய அனுபவத்தில் அதை கண்டு வருகிறேன். இந்த குரு மாணவராக வருவது என்பது முன்பை போல அதிகமான பேர் இருப்பதில்லை. குடும்பத்தில் ஓர் இருவர் இருக்கிறார்கள். அவர்கள் ஆர்வப்பட்டாலும் பெற்றோர் வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். சுற்றமும் அவ்வாறு சொல்லும். ஆனால் அவருடைய இந்த இறை அழைத்தலை உணர்ந்து அவர்களை அனுப்பியிருக்கிற பெற்றோருக்கு உங்கள் தியாகத்திற்காக, இதுவரைக்கும் நீங்கள் அவர்களுக்கு செய்து வருகின்ற இந்த தியாகத்திற்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களோடு உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்கும் நன்றி. இல்லையா, கண்டிப்பாக ஒரு குழந்தை அனுப்புவது என்பது அவ்வளவு எளிது அல்ல. இந்த காலத்தில் ஒரு ஆண்மகன் என்றவுடன் நினைத்து பார்ப்பது அவன் என்ன படித்து எதனை கொண்டு வருவான் என்பதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்கும். ஆனால் எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தருவது என்பது ஆண்டவருடைய ஆசியை அதிகமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பெற்று தரட்டும். நீங்கள் செய்திருக்கிற இதே தியாகத்தை பார்த்து இன்னும் உங்களோடு இருக்கின்ற பிற குடும்பங்களிலிருந்து தங்களுடைய இளவல்களை இதே போன்று அருள் பணிக்கு அனுப்புவார்கள் என நாம் உறுதியாக நம்புவோம். அத்தோடு இந்த மூவருடைய பயிற்சியில் பங்கேற்ற அனைவரும் அவர்களுக்கும் நாம் நன்றி பாராட்டும் தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக அவர்களுக்கு இறை அழைத்தலை அந்த விதையை விதைத்தவர்கள் அருள் பணியாளர்கள் அல்லது அருள் சகோதரிகள் அல்லது வேறு எவராவது அவருடைய பயிற்சி காலத்தில் உடன் வழி நடத்தியவர்கள், வழி நடந்தவர்கள், தோழர்கள் என அனைத்து அருள் பணியாளர்கள், அவர்களுக்கு தலைவர்களாக இருந்தவர்கள், மாநில தலைவர்கள் அல்லது குருமட தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் என யாவரையும் நினைந்து நாம் நன்றி கூறுகிறோம். இதை கடந்து அவர்கள் களப்பணி ஆற்றுவதற்கு பல இடங்களுக்கு சென்றிருப்பார்கள், பல மக்களை சந்தித்திருப்பார்கள். அவர்களால் இவர்கள் பயிற்சி பெற்றிருப்பார்கள், பலவற்றை கற்றிருப்பார்கள். இந்த பணி எப்படிப்பட்டது என்பதை ஆழ்ந்து அறிவதற்கு இந்த மக்கள் இவர்களுக்கு உதவியிருப்பார்கள். எனவே அவர்களையும் இப்பொழுது காணாத பொழுது கூட அவர்களையும் உளம் நினைந்து அவர்களோடு இணைந்து நாமும் நன்றி கூறுகிறோம். அன்பு மக்களே, இந்நேரத்தில் இந்த சுமாஸ்கன் சபையில் இவர் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது ஏன் என்று கேள்வி எழலாம். பல சபைகள் இருக்கின்றன, மறை மாவட்டங்கள் இருக்கின்றன. ஆயினும் ஏன் இந்த சுமாஸ்கன் சபை இவர்கள் சேர்ந்திருக்க வேண்டும் என்பது அவரிடம் கேட்டால் அவர்கள் சொல்ல முடியும். ஆனால் இந்த சுமாஸ்கன் சபையினுடைய நிறுவனரான புனித ஜெரோம் எமிலியானுடைய வாழ்வில் நாம் சற்று பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது ஒன்று உறுதிப்பட நம்மால் சொல்ல முடியும். அந்த நாளில் காலத்தின் அறிகுறிகளை கண்டு உணர்வதில் அவர் சிறந்து விளங்கினார். எப்பொழுதும் அவை நான் எண்ணி பார்க்கின்ற பொழுது புனிதாசியாரையும் எண்ணி பார்ப்பது வழக்கம். காரணம், இந்த இருவருமே ஏறத்தாழ சமகாலத்தவர்கள். இந்த காலத்தில் திருச்சபை சந்தித்த மிக மோசமான ஒரு பிரச்சனையில் இருவரும் தூண்களாக என்று கூட சொல்லலாம் துணை நின்றவர்கள். ஒருவர் ஒரு வழியை காட்டினார் என்றால் எமிலியான் இன்னொரு வழியை திரு அவைக்கு ஒளியாக காட்டி சென்றார் என்றுதான் சொல்ல முடியும். ஒருவேளை இஞ்ஞாசியாரை விட சற்று குறைந்த வயது உள்ளவராக இவர் இறந்திருக்கார் என்பது தெரியும். 1486-87களில் பிறந்து 1537 மறைந்த ஒருவர். இஞ்ஞாசியார் சற்று அதிகம், 1491-1556 வரை வாழ்ந்தவர், 65 ஆண்டுகள். ஆனால் இது இருவருடைய காலத்திலும் தான் திரு பிளவுற்ற காலம். அவர்கள் சிறுவர்களாக இளைஞர்களாக வாழும் பொழுது இதை கண்டிருக்க வேண்டும்.
மார்ட்டின் லூத்தர் இந்த திரு அவை விளவுடச் செய்து பலரை தன்னோடு இணைத்து திரு அவையிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு காலகட்டத்தை இருவரும் கண்டிருப்பார்கள். ஆனால் இதை இருவருமே இந்த காலகட்டத்தில் கடவுளுடைய அழைப்பை ஏற்று ஒரு இறைவாக்கினராக வெளியே வந்தார்கள் என்றுதான் சொல்ல முடியும். பல ஒப்புமைகளை காண முடியும். இஞ்ஞாசியார் எவ்வாறு பம்பலோனா என்கின்ற கோட்டையை கைப்பற்றுவதற்கு பிரான்சும் ஸ்பெயினும் நடத்திய போரில் காலில் குண்டடிபட்டு கீழே விழுது மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவரை தடுத்து ஆட்கொண்டு நீ எனக்கு தேவை என அவரை கவர்ந்து கொண்டாரோ உயிர்த்து கொண்டாரோ, அதே போன்றுதான் இந்த ஜெரோம் எமிலியானியையும் கூட. அவர் வெனிசிலை அந்த கோட்டையை பாதுகாக்கின்ற அந்த ஒரு பொறுப்பில் ஏற்பட்ட பிரச்சனையில் அவரின் சிறை கைதியாக கொண்டு அந்த இருட்டறையில் அடைத்திருந்த பொழுது கடவுள் அவரை தனக்கென தேர்ந்து கொண்டார். இங்கு ஒருவரை மருத்துவமனையில் குண்டடிபட்ட நிலையில், இன்னொருவர் கைது செய்யப்பட்டு கைகளெல்லாம் கட்டப்பட்ட அந்த சங்கிலியால் பிணையுண்டு இருந்த அந்த ஒரு கால சூழலில் கடவுள் அவரை அழைக்கின்றார். இந்த இருவருமே நேர்நிலையாக வாழ்வை கண்டு கடவுளுக்கு பதில் தந்தவர்கள். இங்கியாசியா தன்னை முற்றிலுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்து தன்னுடைய முதுமையான அந்த காலத்தில் கூட, சொல்ல போனாலும் 35 வயதிற்கு பிறகு அவர் உருமடத்தில் சேர்ந்து அவரை விட மிக இளைஞர்களானவரோடு அவர் இணைந்து குருமட பயிற்சியை மேற்கொண்டு வெளிவந்தவர். இவரும் அவ்வாறுதான். இவ்வாறு சிறையில் உண்டு அவர் வெளியே வருகின்ற பொழுது ட்ரெபிசோ என்கின்ற அந்த ஆலயத்துக்கு சென்று தன்னுடைய வாளையும் போருக்கான யுத்திகளை எல்லாம் படை கலன்களை எல்லாம் அவர் விடுவித்துக் கொண்டு சங்கிலியெல்லாம் அங்கு வைத்து விட்டு அவர் இனிமேல் தன்னுடைய வாழ்வு வேறு என்பதை உணர்ந்து கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்க முன்வந்தவர். ஞாசியாரும் அவ்வாறுதான். மன்றேச புகையில் ஏறத்தாழ ஓராண்டளவாக தங்கியிருந்து தன்னுடைய போர் கருவிகளையும் அணிகலன்களை எல்லாம் அகற்றிவிட்டு ஒரு பரதேசியை போல அவர் வெளியே வந்தவர். ஆக இந்த இருவருமே சமகாலத்தில் வாழ்ந்து சிறந்த இறைவாக்கினராக எப்படி அந்த காலத்தில் திரு அவை வாழ வேண்டும் என கற்றுத்தந்தவர்கள். காலத்தின் அறிகுறி காட்டுவது என்ன, கடவுளுடைய அழைப்பு எது என கண்டுணர்ந்த இவருமே அக்காலத்தில் ஒரு துறவர சபையை உருவாக்கியவர்கள் என்று சொல்லலாம். எனவே புனித ஜெரோம் எமிலியானி தன்னுடைய வாழ்வில் இவ்வாறு கடவுள் அழைப்பதை உணர்ந்து உள்ளத்தில் ஆழத்தில் தேர்ந்து தெளிந்து இனிமேல் தன்னுடைய வாழ்வு கடவுளுக்கென நினைக்கின்ற போது அது எவருக்காக என்பதையும் அவர் கண்டுணர்கின்றார். இனிமேல் போர்கள் அல்ல, அல்லது உயர்ந்த படிவீரன் என்பது அல்ல, இஞ்ஞாசியர் நினைத்தது போல ஒரு தளபதியாக இனி வாழ வேண்டும் என்பதும் அல்ல. மாறாக இருவருமே நினைத்தது இனிமேல் தன்னுடைய வாழ்வு கடவுளுக்காக, கடவுளுடைய மக்களுக்காக. புனித ஜெரோம் எமிலியானே எனவேதான் அவர் மீண்டெழுந்து ஒரு குருவாக மாறி தன்னுடைய வெனிஸ் நகரத்துக்கு வந்த பொழுது இன்னொரு வகையான போரினை அவர் காண்கின்றார். இது வாழினால் ஏற்படுகின்ற போர் அல்ல, மாறாக நாம் வாழுகின்ற காலத்தை போல ஒரு பெருந்தொற்று காலத்தில் கொள்ளை நோயின் காலத்தை அவர் சந்திக்கின்றார். இந்த கொள்ளை நோய்க்கு அவர் தருகின்ற பதிலாக இருந்தது எல்லாம், அதனால் பாதிக்கப்பட்ட மக்களை இனிமேல் நான் கவனித்துக் கொள்வேன், அதனால் அனாதியான குழந்தைகளுக்கு நான் தந்தையாக இருப்பேன், அதனால் கைம்பெண்கள் ஆனவர்களுக்கு நான் மறுவாழ்வும் விடுதலையும் தருவேன், விடுதியை கட்டி அவர்களுக்கு வாழ்வு என்ன என்பதை புகட்டுவேன், இல்லை என்றால் நம்பிக்கையை தொலைத்து நிற்கின்ற பிள்ளைகளுக்கு மறை அறிவை ஊட்டி நம்பிக்கையை தருவேன் என்பதை காலத்தின் அழைப்பாக ஏற்றுக்கொண்டவர்தான் புனித ஜெரோம் எமிலியானி. எனவே தான் இந்த திரு அவை அவருடைய மகத்தான பணியை கண்டுணர்ந்து 1928 அன்றைய நாளின் திருத்தந்தை 11 அவர்கள் அவரை அநாதைகளின் கைவிடப்பட்ட குழந்தைகளுடைய பாதுகாவலராக உலகத்துக்கு அறிவித்தார். எனவே அந்த ஒரு சபையில் தங்களை இணைத்துக் கொண்டவர்கள்தான் இந்த 3 இளைஞர்கள் அல்லது திருத்தொண்டர்கள் இந்த அருள்பணி பெறப்போகின்றவர்கள். இன்றைய காலத்திலும் தேவை எது என கண்டுணர்ந்து கடவுள் காட்டுகின்ற வழியை துல்லியமாக ஆய்ந்து அறிந்து தேர்ந்து தெளிந்து அதனுக்கு பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டவர்கள்தான் இந்த சபை துறவியர்கள். அதிலும் குறிப்பாக இச்சமூகம் வேண்டாம் என யாரை ஒதுக்குகிறதோ, சமூகத்தில் கைவிடப்பட்டவர்களாக யார் நிர்கதியாக நிற்கிறார்களோ அவர்களை தங்களவர்களாக ஏற்றுக்கொண்டு ஒரு தந்தையாய்
அவர்களை அரவணைத்து வாழ்க்கையை கொடுத்து அவர்களை வாழச் செய்வதுதான் இவருடைய சிறந்த பணியாக, அர்ப்பணமிக்க பணியாக இந்த சமூகத்தில் திரு அவையில் என்னாலும் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த ஒரு சபையில் சேர்ந்திருக்கின்ற இவர்களை நாம் அனைவரும் உளமாற வாழ்த்துகிறோம். வருகின்ற காலம் எவ்வாறு இருக்கும் என தெரியாது. ஆனால் இந்த ஜெரோம் எமிலியானுடைய அந்த உளப்பாங்கை தங்களதாக கொண்டு கடவுளுடைய அழைப்பை ஏற்றவர்களாய் முன்னோக்கி செல்ல அன்பு மக்களே நாம் அனைவரும் உளமாற வாழ்த்துவோம். இவ்வமயம் இந்த அருள் பணி வாழ்வுக்கான சில சிந்தனைகளை நாமும் பெற்றுக் கொள்வது நல்லது என நான் கருதுகிறேன். அதையும் சுருக்கமாக, முதன்மையாக ஒரு அருள் பணியாளரிடமிருந்து எதனை இச்சமூகமும் திரு அவையும் எதிர்பார்க்கிறது, அல்லது கடவுள் எங்களிடம் ஒரு அருள் பணியாளரிடம் எதிர்பார்ப்பது என்ன என்ற கேள்வி எப்பொழுதுமே எழுவது இயல்பு. அதன் முதன்மையாக நான் காண்பது நேர்மையான ஒரு உள்ளுணர்வு. இதைத்தான் கடவுள் ஒரு அருள் பணியாளரிடம் எதிர்பார்க்கின்ற முதற் பண்பாக இருக்க முடியும். இந்த நேர்மையான உள்ளுணர்வு என்பது எதனை குறிப்பிடுகிறது? நாம் பிரமாணிக்கமாய் இருப்பது, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனாக இருப்பது, கடவுள் எதனை எதிர்பார்க்கிறாரோ அதை மனம் வந்து செய்வதற்கு, செய்ய முயற்சி செய்வதற்கு தயாராக இருக்கின்ற ஒருவரைத்தான் நேர்மையான உள்ளுணர்வு கொண்டவர் என்று சொல்கிறோம். இரட்டை முகம் கொண்டவர் அல்ல, இரண்டு உள்ளங்கள் கொண்டவர் அல்ல. தன்னை மக்களுக்கு முன்னே நல்லவர்களாக காட்டிக்கொண்டு திரைமறைவில் இன்னொரு வாழ்க்கை வாழ்கின்றவர், அருள்படி நிலைக்கு தகுதியற்றவர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் கடவுளுக்கு முன்னே தன்னை தாழ்த்தி தன்னுடைய தகுதியின்மையை உணர்ந்து அதனையே தன்னுடைய வாழ்விலே எவ்வளவு சிறப்பாக செய்ய முன் வருகிறாரோ அதில்தான் அவருடைய நேர்மையான உள்ளுணர்வு விளங்குகிறது. கடவுள் தனக்கென தந்த பொறுப்பினை ஐயமர ஏற்று அதனை தன்னால் இன்றவரை சிறப்புற செய்ய முன் வருகின்ற ஒருவர் நேர்மையான உள்ளத்தோடும் உள்ளுணர்வோடும் செயலாற்றுகின்றவர். அவர் எப்பொழுதும் இவ்வாறு செய்கின்ற பொழுது தன்னுடைய தகுதியின்மையை உணர்ந்து கூட இருக்கிறார். கடவுளுக்கு முன்னே நான் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வை பெற்றுக் கொண்டே இருக்கிறார். என் நிலையிலும் நான் பிறரை விட பெரியவன் அல்ல, அல்லது சிறந்தவனும் அல்ல, அல்லது வலிமையானவனும் அல்ல, அனைத்தும் தெரிந்தவனும் அல்ல. ஆனால் என்னை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவர் எனக்கென ஒப்படைத்த ஒரு பணியை பிரமாணிக்கமாக ஆற்றுவதற்கே தவிர வேறதற்கும் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை. அந்த பிரமாணிகம், அந்த நம்பிக்கை கடவுளுக்கு முன்னே நல்ல ஊழியனாய் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பதற்கே முதன்மையாக ஓர் அருள் பணியாளர் தேர்வு செய்யப்படுகிறார். பவுலடியார் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் மிக அருமையாக இதனை சுட்டிக்காட்டுவார். அந்த மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது சொல்வார், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது பிறரிடம் எதிர்பார்த்து கைமாறு பெற வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பணிகளை செய்யாதீர்கள். உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பணிகளை கடவுளுக்கென நீங்கள் செய்கிறீர்கள், கடவுள் பார்க்கிறார் என்றே அறிந்து செய்யுங்கள் என்று சொல்கிறார். இதுதான் முதன்மையாக ஒரு அருள் பணியாளரிடம் இருக்க வேண்டிய நேரிய மனம், செய்வான எண்ணம், சிறந்த உள்ளம். கடவுள் பார்க்கிறார், ஏனென்றால் அழைத்தது மக்கள் அல்ல. மக்களிடமிருந்து இந்த அழைப்பை பெற்றிருக்கலாம், ஆனால் கடவுள் ஒருவர் என்னை அழைத்தார் என்ற நம்பிக்கை இருப்பதனால் இந்த கடவுள் என்னை எவ்வாறு காண்கிறார்? கைமால் கருதி அல்ல, பிரதிபலனையும் எதிர்பார்த்து அல்ல, மாறாக கடவுள் தந்த பணியை எவ்விதமான கைமால் கருதாது ஆற்றுகின்ற ஒரு பண்புதான் முதன்மையாக ஒரு அருள் பணியாளருடைய பண்பாக அன்புள்ளவர்களே இருக்கிறார். இது எப்பொழுதும் ஒருவருடைய அடிமன ஆழத்தில் ஆட்சியோடு இருப்பதனால் அவர் ஆண்டவருக்கு முன்னே தன்னை தருவதற்கு, சரணாகதி ஆக்குவதற்கு, தன்னுடைய வெறுமையை உணர்வதற்கு ஆண்டவருக்கு முன்னே தயாராக இருந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, ஒரு அருள் பணியாளரிடம் எதிர்பார்க்கப்படுவது என்ன என்று பார்த்தால், அவர் ஒரு கடவுளுடைய மனிதராக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறார். பழைய ஏற்பாட்டில் ஓர் இறைவாக்கினர் எப்பொழுதும் கடவுளுடைய மனிதர் என்றுதான் பெயரிடப்படுகிறார். கடவுளுடைய மனிதர் வந்திருக்கிறார் என்றுதான் அங்கு எப்பொழுதுமே பெயரிடப்படுகிறார். எனவே ஓர் அருள் பணியாளர் என்பவர் இந்த கடவுளை சார்ந்து கடவுளுடைய வக்காக கடவுள் விரும்புவதை இச்சமூகத்திற்கு, கடவுள் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையும் கடப்பாடும் கொண்டவர் என்று சொல்லலாம்.
கடவுளுடைய மனிதர் என்று சொன்னவுடன் மக்கள் எல்லாம் கடவுளுடைய மக்கள் இல்லை என்பது பொருள் அல்ல. மாறாக இவர் தனித்துவமாக தனிப்பட்ட விதத்தில் கடவுளால் தேர்வு செய்யப்படுகின்றமையினால் அவர் கடவுளை சார்ந்து கடவுளுக்குரிய செயல்களை கடவுள் சொல்வதை எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். நாம் அனைவரும் திருமுழுக்கினால் அவ்வாறு கடவுளுடைய மக்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள்தான். ஆனால் பணி குறுத்துவதனால் ஒரு அருள் பணியாளர் கடவுளால் இன்னும் தன்பட்ட விதத்தில் அருள் பொழிவு பெறுகிறார். நாம் பொது குருத்துவத்தினால் பெற்ற அந்த முப்பெரும் பணிகளை அவர் இன்னும் சிறப்பாக செய்ய கடமைப்படுகிறார். அது ஆண்டவருடைய வார்த்தையை ஆழ்ந்து தியானிப்பது, சிந்திப்பது, அதனை விளக்கி கூறுவது என்பதற்கான அந்த இறைமாக்கு பணியை முதலில் அவர் தேர்வு செய்கிறார், அவர் கொடுக்கப்படுகிறார். எனவே விருமனை தயாரிப்பில்லாத ஒரு முறை செய்தியும் அல்லது அதற்காக தன்னை தயாரிக்காத ஒரு அருள் பணியாளரும் நம்முடைய திருத்தந்தை சிறப்பாக சொல்கிறார். தன்னுடைய நற்சியின் மகிழ்ச்சி என்கின்ற சுற்றுமடையில் சொல்வார், அவர் அருள் பணியை சிறப்பாக ஆற்றவில்லை. யார் ஒருவர் அருள் பணியை சிறப்பாக ஆற்ற விரும்புகிறாரோ அவர் மறைநூலை ஆய்ந்தறிகிறார், கற்று தேறுகிறார், அது சொல்கின்ற உண்மையை தனக்கென ஏற்றுக் கொள்கிறார். அவர் கற்றுக்கொண்டே பிறருக்கு அறிவிக்கின்றார். தான் வாழ முயற்சிப்பதை அவர் பிறருக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதற்காக அவர் தொடர்ந்து வாசிக்க தொடங்குகிறார். திருத்தந்தை சொல்வது என்ன, ஆயர்களுடைய ஆசிரியம் கற்றுத் தருவது என்ன, இன்றைய காலத்தில் சூழல்கள் சொல்லிக் கொண்டிருப்பது என்ன, இன்றைய அன்றாட செய்தித்தாள்கள் அறிவுறுத்துவது என்ன என்பதையெல்லாம் அறிகின்ற ஒரு அருள் பணியாளர் தான் தன்னுடைய மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை இக்காலத்தின் தேவைக்கேற்ப பொருள் சொல்லி எடுத்து சொல்லி விளக்கமும் கொடுக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்திய காலத்தின் இறைவாக்கு பணியை செய்ய வேண்டும் என்றால் முதன்மையாக மறைநூலை பற்றி ஆழ்ந்த அறிவும் அதனை தொடர்ந்து தோண்டி எடுத்து துருவி அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்கின்ற ஆர்வமும் இதுபோன்று செல்வத்திலிருந்து கருவூலத்திலிருந்து இன்னும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற உள விருப்பமும் இருந்து கொண்டிருக்கிற அருள் பணியாளர் தன்னுடைய இறை வாக்கு பணியை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டே இருக்கிறார். அது கனிவோடு மக்களை தேற்றுவது, கரிசனையோடு மக்களை கூட்டி சேர்ப்பது, ஒருங்கிணைப்பது, கற்றுக்கொள்ள தூண்டுவது, மறைக்கவியை தொடர்ந்து செய்வதற்கு உதவி செய்வது, அவருடைய மறை உரை சிறந்த விதத்தில் ஆற்றுவது என்று நின்று விடாமல் அதையும் கடந்து சில காலங்களில் அவர் கண்டிக்கவும் தொடங்குகிறார். எது சரியில்லையோ அதை துணிவாக எடுத்து சொல்ல தொடங்குகிறார். நீதிக்கான காரியங்கள் இதுதான், இவ்வழியே செல்ல வேண்டும் என்னுடைய தன்னுடைய மக்களுக்கு அறிவுறுத்தவும் அவர் தயங்குவதில்லை. எனவே இறைவாக்கு பணி என்பது அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட சிறந்த பணியாக மாறுகிறது. இரண்டாவது, அதே அருள் பணியாளர் தான் புனிதப்படுத்தும் பணியையும் சிறப்பாக செய்ய ஆண்டவர் அவருக்கு அழைப்பும் எடுக்கிறார், பணியும் தருகிறார். அது என்ன புனிதப்படுத்தும் பணி என்று பார்த்தால் அருள் சாதனங்களை மிக்க ஆர்வத்தோடு நிறைவேற்றுவது, அதனை மக்களுக்கென தயாரிப்பது, மக்களோடு இணைந்து கொண்டாடுவது, தனியாக அல்ல மாறாக குடும்பமாய் இறை சமூகமாய் இணைந்து வருகின்ற திருவையாய் மிக்க தயாரிப்போடு கொண்டாடுகிற புனிதமிகு அருள் சாதன பணியையும் அவர் மேற்கொள்கிறார். அவர்களை திருமுழுக்காட்டி திரு அவையில் சேர்க்கிறார், இல்லை என்றால் ஒப்புறவினால் பிரிந்திருந்த உறவுகளை எல்லாம் ஒன்றுபடுத்துகிறார். கடவுளோடும் மக்களோடும் அவர் ஒன்றுபடுத்துகிறார், ஒப்புரவாக்குகிறார். மக்களுக்கு நம்பிக்கை தருகின்ற நலமிகு திருப்பூசலை அவர் மேற்கொள்கிறார். இதனால் அவர் நலப்படுத்துகிறார், குணப்படுத்துகிறார் என்றெல்லாம் சொல்லலாம். எனவே புனிதப்படுத்தும் பணியையும் அதைவிட மேலாக மக்களோடு இணைந்து அவர் திருப்பலியை ஒப்பு கொடுத்து அதில் மக்களை இறை தந்தைக்கு ஒப்புரவாக்குகின்ற பணியையும் அவர் மேற்கொண்டிருக்கிறார். மூன்றாவது, அவர் ஆற்றுகின்ற பணி மக்களை வழி நடத்துகின்ற பணி. நீர்நிலை உள்ள பசுமையான இடத்திற்கு எவ்வாறு ஒரு ஆயன் தன்னுடைய ஆடுகளை எல்லாம் மேய்த்தும் அழித்தும் செல்வானோ அதே போன்று தன்னிடம் ஒப்படைக்கப்படுகின்ற மக்களை இவ்வாறு பசுமையான நீர்நிலையை நோக்கி, மகிழ்வான வாழ்வை நோக்கி, அதுவும் நிறைவான வாழ்வை நோக்கி வழிநடத்துகின்ற ஆயனாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஒரு அருள் பணியாளர் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல ஒரு கோதுமை மணியாக இந்த மண்ணில் விழுந்து மிகுதியான விளைச்சலை தருகின்ற ஒருவராக இருக்கிறார். தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்வதில் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு தன்னுடைய மகளில் ஆண்டவருடைய ஆவி அசைவாடுவதை கண்டுணர்ந்து
அவர்கள் இறைவனுடைய மக்களாய் நாளுக்கு நாள் வாழ்வில் நலம் பெறுவதை கண்டுணர்ந்து அவர் மகிழ்ச்சி கொள்கின்ற நிறைவு கொள்ளுகின்ற ஒரு அருள் பணியாளராக இருக்கிறார். இத்தகைய ஒரு உயரிய பணிக்குத்தான் அன்பு மக்களை அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். மூன்றாவது, இத்தகைய ஒரு பணியை ஆற்றுகின்ற பொழுது ஒரு அருள் பணியாளர் தனக்கு ஒரு தனிப்பட்ட சார்பு நிலையை ஏன் முதன்மையையும் தேர்வு செய்து ஆக வேண்டும்? அது இயேசுவுடைய உளத்திலிருந்த ஒரு முதன்மை. எது என்றால், எல்லா மக்களையும் கடவுள் தனக்கென தந்திருந்தாலும் தன்னடிவில் நலிவுற்றவர்களை வலிமையற்றவர்களை தன்னுடைய மக்களாய் தனி கரிசனையோடு பாவிக்க வேண்டிய ஒரு பண்பையும் கடவுள் இவரிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அது ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், அகதிகளாக இருக்கின்றவர்கள், ஆதரவற்று இருக்கின்றவர்கள், அது மாற்றுத்திறனாளிகளாக சமுதாயத்தில் புறம் தள்ளப்படுகின்றவர்கள், அல்ல இரண்டாம் குடிமக்களாக கருதப்படுகின்ற மக்கள் என யாரெல்லாம் சமுதாயத்தின் விளிம்பிற்கு தள்ளப்படுகிறார்களோ அம்மக்களுக்கு தனிப்பட்ட முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு அருமையான பண்பை அவர் வளர்த்தெடுத்துக் கொள்கிறார். அதற்கும் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசு எல்லா மக்களுக்கும் பணியாற்றியவர் என்றாலும் கூட அவருடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களாய் தனிப்பட்ட அன்புக்கு பாத்திரமானவர்களாய் இருந்தது எல்லாம் எளிய மக்கள், சமுதாயத்தில் புறம் தள்ளப்பட்ட மக்கள். இதைத்தான் ஒரு அருள் பணியாளரிடமிருந்து இச்சமூகம், திரு அவை, ஏன் கடவுள் கூட எதிர்பார்க்கின்ற பண்புகளாக இருக்கின்றன. இத்தகைய பண்புகளை நம்முடைய அன்பு சகோதரர்கள் இன்று மட்டுமல்ல வருகிற காலத்திலும் தங்களுடைய உளம் கொண்டு சிறப்பாக செயல்பட வாழ்த்துவோம். நாங்கள் வானத்திலிருந்து குறித்து விட்டவர்கள் அல்ல, திடீரென பொத்தன விழுந்தவர்களும் அல்ல, அல்லது வானத்துலர்கள் கூட அல்ல. மாறாக சாதாரண குடும்பத்தில் எளிமையான வாழ்வில் வாழ்ந்தவர்கள். எங்களுடைய வேர் எது என எங்களுக்கும் தெரியும். எப்பொழுது எங்களிலே நாங்கள் உயர்வு என எண்ணுகிறோமோ அப்பொழுது நாங்கள் பிறந்த எங்களுடைய வேர் எங்களை பின்னோக்கி இழுத்து செல்லும். இந்த சாமானிய மக்கள் நடுவில் வாழ்வதற்குத்தான், அவர்களை வழிகாட்டுவதற்குத்தான் கடவுள் எங்களை அழைத்திருக்கிறார். எனவே அன்பளவர்களே, எங்களுக்காக விண்டுங்கள். தகுதியற்ற எங்களையும் கடவுள் தனக்கென ஏற்றுக் கொண்டார் என்றால் நாங்கள் இந்த திருநிலைப்படுத்தப்பட்டவர்களோடு இணைந்து கடவுளின் மக்களாகிய உங்களுக்கு மிகுந்த அர்ப்பணத்தோடு, எதிர்பாறு இல்லாமல், கைமாறு கருதாமல், மன ஓப்போடும் மகிழ்வோடும் என்றும் பணி செய்கின்ற அந்த ஆற்றலை கடவுள் எங்களுக்கு தரட்டும். அந்த ஆவியானவருடைய தூண்டுதலால் உங்களுக்கு பணி செய்வதில் கடவுள் என்றுமே உடனிருந்து எங்களை வழி நடத்தட்டும். அவருடைய அந்த உடனிருப்பினால் நாங்கள் இச்சமூகத்திலும் திரு அவையிலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தொடர்ந்து பணியாற்றுவோம் என்பது உறுதி. அதிலும் சிறப்பாக மூன்று புதிய குருக்களாக திருநிலைப்படுத்தப்படுகின்றவரும் ஆண்டவருடைய ஆவியால் முழுமையாக ஆழ்கொள்ளப்பட்டவர்களாய் சிறந்து விளங்க நம்முடைய உள்ளத்தில் ஜபத்தில் என்றும் நினைவு கூறுவோம். ஆமென். அர்ப்பணமும் தியாகமும் பொறுப்புணர்வும் முன்மாதிரியான வாழ்வும் அழைத்த வாழ்வை அழகாக்கும் அணிகலன்கள். பலங்கள், பலவீனங்கள், ஆற்றல்கள், அசரல்கள் ஆய்வு செய்யப்பட்டு அர்ப்பணம் புதுப்பிக்கப்படும் பொழுது அழைப்பு உன்னதமாக மாறுகிறது. கொடுக்கிற வாக்குறுதிகள் உண்மையாகிறது. சவால்களை தாண்டி செல்வதற்கான தைரியம் உள்ளத்தில் வழிவகை செய்கிறது. உளமாற மனதார தன் அர்ப்பணத்தை இறைவன் முன்னிலையில் ஆயரிடம் அளித்திட வருகிறார்கள் நம் திருத்தொண்டர்கள். அன்பு மக்களே, நீங்கள் அருள் பணி வாழ்வு நிலையை பெறுமுன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர்கள் என்று இத்திருக்கூட்டத்திற்கு முன் எடுத்துரைப்பது பொருத்தமானதாகும். எனவே நீங்கள் அருள் பணி வாழ்வு நிலையில் இருந்து கொண்டு ஆயர் நிலையில் இருப்போருக்கு உண்மையான உதவியாளர்களாக விளங்கி தூய ஆவியாரின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப ஆண்டவருடைய மக்களை இடைவிடாமல் மேய்த்து உங்கள் பணியை நிறைவேற்ற விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். நற்செய்தியை அறிவிப்பது, கத்தோலிக்க நம்பிக்கையை விலகுவது ஆகிய அருள்மக்கு பணியை தகுதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற நீங்கள் விரும்புகின்றீர்களா? விரும்புகிறேன். இறைவனின் மாழ்ச்சிக்காகவும் கிறிஸ்தவ மக்களின் அர்ச்சிப்புக்காகவும் கிறிஸ்துவின் மறை நிகழ்ச்சிகளை
சிறப்பாக நற்கருணை பலியையும் ஒப்புரவு அருள் சாதனத்தையும் திரு அவையின் மரபுக்கு ஏற்ற பக்தியுடன் பிரமாணிக்கத்துடனும் நிறைவேற்ற நீங்கள் விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். இடையராது இறை வேண்டல் செய்ய வேண்டும் என்ற கட்டளைக்கு பணிந்து உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக எம்மோடு இணைந்து இறைவனின் இலக்கத்தை இறைஞ்சி மன்றாட நீங்கள் விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். நமக்காக தம்மையே தூய் பலி பொருளாக இறை தந்தைக்கு ஒப்பு கொடுத்த நம் பெரிய குருவாகிய கிறிஸ்துவுடன் நீங்கள் நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றித்து மனிதரின் மீட்புக்காக அவரோடு உங்களையே கடவுளுக்கு அர்ப்பணிக்க விரும்புகின்றீர்களா? இறைவனின் துணையை நம்பி நான் விரும்புகிறேன். விடையில்லா கேள்விகளுக்கும் விளங்காத வழிகளுக்கும் மத்தியிலும் கீழ்ப்படுகிற பண்பட்ட மனம் இறைவன் தருகிற வரம். இறை திட்டத்திற்கு நிபந்தனையின்றி தன்னை அளித்தலில்தான் தலைமைத்துவம் தன்னிறைவு பெறுகிறது. மனம் ஏற்காத பாதையில் பாதங்கள் பயணிக்க நேர்ந்தாலும் அழைத்த இறைவனின் மாட்சிக்காய் என்று ஏற்றுக்கொள்வதில் கீழ்ப்படிதல் தவமாய் மனதிற்கு உரமேற்றுகிறது. இறை திருவுளம் ஏற்றெடுக்க கீழ்ப்படிதல் என்கிற உன்னத விழுமியத்தை வாக்குறுதியாக வழங்கிட வரும் நம் திருத்தொண்டர்களுக்காகவும் நாம் வேண்டுவோம். நீர் பணியாற்றும் மறை மாவட்டத்தின் ஆயருக்கும் உம் சபை தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. நீர் பணியாற்றும் மறை மாவட்டத்தின் ஆயருக்கும் உம் சபை தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதும் தர வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. நீர் பணியாற்றும் மறை மாவட்டத்தின் ஆயருக்கும் உம் சபை தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. புனிதர்கள் தூய வாழ்வின் மாதிரிகள், இறைகரம் பற்றி நிறைவணி செய்தவர்கள், சர்க்கல்கள் எழும்போது இறைவனில் சரணாகதி அடைந்தவர்கள், பலவீனங்களில் விழும்போது இறைவனின் பாதம் தங்களை ஒப்படைத்தவர்கள், வலியின் வேளையில் இறை வல்லமையால் வல்லமை பெற்றவர்கள், இறைவனின் பராமரிப்பும் புனிதர்களின் பரிந்து பேசுதலும் அன்னிமரியின் அரவணைப்பும் அழைத்தல் வாழ்வுக்கு வலுவூட்டி வளம் சேர்க்கும். இறை அருள் நம் இதயம் நனைக்கும் இந்நிறம் நம் திருத்தொண்டர்களுக்காக புனிதர்களின் அருளை இறைஞ்சுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பானவர்களே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் தாமை குருத்துவ பணிக்கு தேர்ந்தெடுத்த இவர்கள் மீது தமது விண்ணகக் குடைகளை பொழியுமாறு வேண்டுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியே இறைவனின் தாயே, புனிதமிக்கே
இறைவனின் புனித தூதர்களே. புனித யோசேப்பே புனித திருமுழுக்கு யோவானே புனித பேதுருவே புனித பவுலே புனித அந்திரையாவே புனித யோவானே புனித மகதல மரியாவே புனித ஸ்தேவானே புனித யோக்கு ஞாசியாரே புனித நாரன்சே புனித பிரபத்துவா புனித ஃபெலிசிட்டியே புனித புனித கிரகோரியே புனித அகுஸ்தீனே புனித அத்தனாசியோசே புனித பேசலே புனித மார்ட்டினே புனித பெனடிக்டே புனித பிரான்சிஸே புனித டொமினிக்கே புனித பிரான்சிஸ் சவேரியாரே புனித அந்தோனியாரே புனித ஜான் பிரிட்டோவே புனித வியானி மரிய ஜானே புனித சியநாகத்ரேனே புனித விலா பெரசாவே புனித ஜெரோமே மிலியானியே
இறைவனின் எல்லா புனிதரே இறைவனின் எல்லா புனிதயரே கனிவு கூர்ந்து தீமை அனைத்திலும் இருந்து பாவம் அனைத்திலும் இருந்து முடிவில்லா சாவிலிருந்து உமது மனித உடலேற்பினாரே உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே தூய ஆவியாரின் வருகையினாயே பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம் உமது புனித திருவவையை ஆண்டு காத்துள்ள வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம் திருவவை தலைவரையும் திருநிலைகளில் பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என உம்மை அனைத்துலக மக்களுக்கும் அமைதியும் மெய்யான ஒற்றுமையும் தந்தருள வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம் உமது புனித ஊழியத்திலே எங்களை உறுதிப்படுத்தி காத்திருள வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம் தீர்ந்து கொள்ள பெற்ற இவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம் தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களுக்கு ஆசி வழங்கி புனிதப்படுத்திட வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம் தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களுக்கு ஆசி வழங்கி புனிதப்படுத்தி நேர்ந்தளிக்க வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம் வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம் கிறிஸ்துவே எங்களுக்கு சேவி சாய் தருளும் கிறிஸ்துவே கனிவாய் சேவி சாய் தருளும் கிறிஸ்துவே
ஆண்டவரே, எம் இறைவா, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும். உம் ஊழியர் இவர்கள் மீது தூய ஆவியாரின் ஆசியையும் குருத்துவ அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. நீர் அர்ச்சிக்குமாறு உம் திருமுன் நாங்கள் கொண்டு வரும் இவ்வூழியர்களை கருணையுடன் நோக்கி உமது கொடைகளை என்னாலும் இவர்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தகுதி இல்லாத அழைப்பை தகுதியாக்குவது இறைவல்லமையின் என் அருள் உனக்கு போதும் என்ற இறைவனின் வாக்குறுதியே அழைத்தலுக்கான முதல் தகுதியை மனிதனுக்கு வழங்குகிறது. இறைவனின் அருளும் ஆசீரும் பணிவாழ்வின் ஆற்றல் மூலங்கள் என்பதை அறிந்து இறை அருளை பெற்றிட இறைவன் முன் முழந்தாள் பணிந்து நிற்கும் திரு தொண்டர்கள் மீது ஆயர் தன் கைகளை வைத்து ஜெபிக்கிறார். அதனைத் தொடர்ந்து அருள் பணியாளர்கள் அவர்கள் தலை மீது கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கார்கள். சொத்தாவே, நான்
செய்து பொதுவலோட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று பாடும் அதை கருத்தாய் பொறிந்திட போடும் என்ன நேர்ந்தாலும் தஞ்சை துறை கோரி பணிவே என் இறைவா திருமொழப்படி நடத்தும் ஓ பரிசுத்தாவே ஆன்மாவே உமையாராதனை அருள்பணி திருநிலைப்பாட்டின் முதன்மையான பகுதி இலக்கு நோக்கிய பயணங்கள் இலகுவானதல்ல, நிலை தடுமாறாத உள்ள உறுதியும் நீடித்து நிலைக்கும் தியாகமும் காயங்கள் கடந்து கனிவு காட்டும் கல்வாரி அன்பும் இறைப்பணி செய்ய இன்றியமையாதவை. மக்களை இறைநிறில் வழி நடத்தி அருளடையாளங்கள் வழங்கி அவர்களின் அருள் வாழ்வை புதுப்பித்திட திரு தொண்டர்களுக்காக திருநிலைப்பாட்டு ஜபத்தின் வழியாக நம் வேண்டுதலை இறைப்பதம் சமர்ப்பிக்கும் அயரோடு இணைந்து நாமும் இறைஞ்சுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு துணையாக வந்தருளும் மனித மாண்பின் ஊற்றும் அனைத்து அருள் கொடிகளிலும் வள்ளலும் நீரே, அனைத்தும் உம்மால் தோன்றுகின்றன, உம்மால் நிலை பெறுகின்றன. குருத்துவ மக்களினத்தை கிறிஸ்துவின் திருப்பணியாளர்களாய் உருவாக்க தூய ஆவியானவரின் ஆற்றலினால் அம்மக்களிலே வெவ்வேறு நிலைகளை ஏற்படுத்துபவர் நீரே. பழைய உடன்படிக்கையின் போதே மறைபொருளாக அமைந்திருந்த அருள் சாதனங்கள் வழியாக ஏற்படுத்தப்பட்ட பணிநிலைகள் வளராயின. மக்களை ஆண்டு நடத்தி புனிதப்படுத்த மோசேயையும் ஆரோனையும் நியமித்த போது அவர்களுடன் தோழமை கொண்டிருக்கவும் அவர்களது பணியில் துணை இருக்கவும் நீர் பல்வேறு நிலையிலும் மாண்பிலும் மனிதர்களை தேர்ந்தெடுத்தீர். எவ்வாறு எனில், பாலை நிலத்தில் மோசேயின் மனநிலை விவேகமுள்ள 70 பேருக்கு அளித்து அவர்கள் வழியாக பரவச் செய்தீர். அவர்களை உதவியாளர்களாக பயன்படுத்தி மோசேவு மக்களை எளிதாக வழி நடத்தினார். அவ்வண்ணமே வரப்போகும் நலன்களின் நிழல் போல் அமைந்திருந்த கூடார பலிகள் குருக்களின் சட்ட முறைமைப்படி குறைவுபடாமல் நிகழ்ந்த ஆரோனின் வழிவந்தோர் மீது அவரம் தந்தைக்குரிய நிறைவின் வழமையை வழி வழியாக பொழிந்தீர். தூயவரான தந்தையே, இறுதியாக உன் திருமகனையே இவ்வுலகுக்கு அனுப்பி வைத்தீர். அந்த இயேசுவையே தனி பெரும் திருத்தூதர் என்றும் தலைமைக்கு என்றும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். இவரை தூய ஆவி வழியாக மாசற்ற காணிக்கையாக தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். தம் திருத்தூதர்களை உண்மையினால் புனிதப்படுத்தி தம் பணியில் பங்கேற்க செய்தார். அவர்களோடு மீட்பு பணியை உலகெங்கும் அறிவிக்கவும் செயல்படுத்தவும் நீர் அவர்களுக்கு உதவியாளர்களாக தந்தீர். இப்போதும் ஆண்டவரே, வலு குறைந்த எமக்கு இத்தகைய உதவியாளரை தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர்களுக்குரிய குருத்துவ பணியில் எமக்கு இவர்கள் தேவைப்படுகிறார்கள். எல்லாம் வல்ல தந்தையே, உம் அடியாரளாகிய இவர்களுக்கு குருத்துவ நிலையான குருத்துவத்தின் இரண்டாம் நிலைக்குரிய பொறுப்பை இவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. தங்கள் சிறந்த வாழ்வால் நன்னடத்தைக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்வார்களாக. இறைவாய், இவர்கள் எம் ஆயர் நிலைக்கு தகுந்த உதவியாளராய் இருப்பார்களாக. இவர்கள் போதனையின் வழியாக தூய ஆவியானவரின் அருளால் நற்செய்தியின் வார்த்தைகள் உலகின் கடை எல்லை வரை
மனிதரின் உள்ளங்களில் நிறை பலன் தருவனவாக. உம்முடைய மக்கள் மறுபிறப்பளிக்கும் திருவுழுக்கினால் புதுப்பிக்கப்படவும் உமது திருப்பீடத்திலிருந்து திரு உணவு உண்டு ஊட்டம் பெறவும் பாவிகள் ஒப்புரவாக்கப்படவும் பிணியாளர்கள் வலு பெற்று எழவும் இவர்கள் எம்மோடு சேர்ந்து உம்முடைய மறை பொருட்களை பிரமாணிக்கமாய் வழங்குவார்களா? ஆண்டவரே, இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் அது இறக்க பெருக்கத்தை இறைஞ்சி மன்றாட எம்மோடு இவர்கள் இணைந்திருப்பார்களாக. இவ்வாறு அனைத்து நாடுகளும் கிறிஸ்துவில் ஒன்று சேர்க்கப்பட்டு உமது ஆட்சியின் ஒரே மக்கள் குலமாக மாற்றம் அடைவனவாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். அருள் பணியாளர் நிலைக்கு அருள் பொழிவின் வழியாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் நம் அன்பு சகோதரர்கள். அணியப்படுகிற திருஉடை அர்ப்பண அருள்பன் வாழ்வுக்கு அழுத்தம் தரும் அழகான நினைவூட்டி. இப்பொழுது தங்களது பங்கு தந்தையர்களின் கைகளால் திருஉடையை அருள்பணியாளர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். திரு தைலம் பூசுதல் இறை அர்ச்சிப்பின் அடையாளம். இறைவனின் ஆவியாரால் நிரப்பப்படும் உன்னதமான நிகழ்வு அது. வலு குறைந்த மனிதனை வல்லமையான இறை பணியாளனாக மாற்றி மாசுகள் அகற்றி மகத்துவம் பெற செய்யும் உயர்வான அனுபவம் அது. நீ என்றென்றும் எனக்குரியவன் என்று இறைவன் நம்மை சொந்தம் கொண்டாடும் முறிகவியலாத பிணைப்பையும் பந்தத்தையும் அது உருவாக்குகிறது. கிறிஸ்மா தைலம் பூசி புதிய அருள்பணியாளர்களை திருநிலைப்படுத்தும் அன்பு ஆயரோடு இணைந்து புதிய அருள்பணியாளர்களுக்காக நாமும் தொடர்ந்து இறைஞ்சுவோம். தூய ஆவியினாலும் அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதை இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியினாலும் அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியினாலும் அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக.
அப்பமும் ரசமும் ஆண்டவர் இயேசுவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் மாறுகிற அற்புதம் ஒவ்வொரு திருப்பலியிலும் அரங்கேறும் அன்றாட அதிசயம். மறு கிறிஸ்துவாய் நின்று மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிப்பு செய்கிற அர்ப்பணியாளர் அபரச காணிக்கையோடு தன்னையும் தூய உயிர் உள்ள மாஸ்டர் பலியாக இறைவனுக்கு கையளிக்கவும் அழைக்கப்படுகிறார். இதை என்னைவாக செய்யுங்கள் என மொழிந்த இயேசுவின் இறையாட்சி விழுமியங்களையும் லட்சியங்களையும் எதையும் சுமந்து நிற்கும் இவர்களின் கரங்களில் அயர் அப்பரசத்தையும் அப்பரச கிண்ணத்தை வழங்கி வாழ்வு பலியாக அழைப்பு விடுவிக்கிறார். பின்னர் அன்பு முத்து வழங்கி வாழ்த்துகிறார். இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறை மக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக் கொள்ளும். நீர் நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும் திருச்சிலுவையின் மறை உண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறை அமைதி உமோ இருப்பதாக. இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறை மக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக் கொள்ளும். நீர் நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும் திருச்சிலுவையின் மறை உண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறை அமைதி உம்மோடு இருப்பதாக. இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறை மக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக் கொள்ளும். நீர் நிகழ்த்தும் இத்திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும் திருச்சிலுவையின் மறை உண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறை அமைதி உமோடு இருப்பதாக. காணிகை பவனி, புதிய அருள் பணியாளர்கள் இடத்து முன்பாக நின்று காணிக்கையை பெற்றுக் கொள்வார்கள். அவர்களின் உறவினர்கள் அந்த புதிய அருள் பணியாளரிடத்திலே காணிக்கையை வழங்கலாம். Thank you.
வந்தேன் என் சிறு அகலை உன்கோயில் நானாக மாற்றிடுவான் இறஞ்சுகின்றேன் திருப்பணியாற்றும் உம்மக்களுக்கு துண்டு ஆற்றமும் விரும்பினீரே. அதனால் உம்மடியார்களது ஊழியம் உமக்கு எப்பொழுதும் ஏற்புடையதாக இருக்கவும் என்றும் நினைத்திருக்கும் கனிகளை உமது திரு அவைக்கு கொடுக்கவும் இவ்வலியின் ஆற்றலால் வரம் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் மானதே
ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம் ஒரே திருமகனை தூயாபியாரின் அருள் பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் ஏற்பாடு செய்ய நீர் திருவுளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரசு குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டும் அன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்களாவதற்காக அவர்களை தமது சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர் பெயரால் அவர்கள் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழி நடத்துகின்றார்கள். வார்த்தையினால் ஊட்டமளித்து அருளடையாளங்களினால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதரர் சகோதரிகளின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ் உரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 பாப்படைகளின் கடவுளா பாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது வாட்சியால் நிறைந்துள்ளன. திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் இறப்பினை அறிக்கையிடுகின்றோமது உயிர்ப்பினையும் எடுத்துரைகின்றோ. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் சபை நிறுவனர் புனித ஜெரோம் எமிலியானி மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பழி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன் சூசை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அமைதியிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போ எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தருளாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளையினம் தாயும் தந்தையும் என அழைக்க இயேசு கற்றுத்தந்தார். எனவே நம்பிக்கையுடன் மன்றாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அஞ்சாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்குகின்றம்மையும் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்தலை வாழ்வு அளிப்பதாக. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொது வழங்கப்படுகிற நற்கரணை விருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Thank you.
Sunday.
வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன், என்னை தேடியே வந்த தெய்வமே என்று உண்மையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. தந்தையானதான் நண்பனானதான் நன்றி இயேசுவே, மன்னிக்கின்ற மனதை தந்ததான், மனிதனேய சிந்தை தந்ததான், நோக்கியே வாழ்வை அர்ப்பணிக்க ஆசி தந்ததா, நன்றி 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 இயேசுவே, நன்றி பாடுவே இனி இயேசுவே வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவே, என்னை தேடியே வந்த தெய்வமே என்று உண்மையே வாழ்த்தி பாடுவே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திரு உணவு உமருள் பணியாளர்களுக்கும் அடியார்கள் அனைவருக்கும் புது வாழ்வு அளிப்பதாக, அதனால் அவர்கள் உமது முடிவில்லான் விலை நிலைத்திருந்து உமது மாண்புக்கு உகந்த பணி செய்ய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாக அழுகின்றோம். அன்பு மகளே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களையும். சிறப்பாக இந்த நாளில் ஆண்டவருடைய அருள் ஆசியினால் ஆவியாரால் நிரப்பப்பட்ட நம்முடைய மூன்று புதிய அருள் பணியாளர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நம்முடைய இறைவேண்டர்களையும் மகிழ்வோடு தெரிவித்து கொள்கிறேன். வெகு தூரத்திலிருந்து பயணப்பட்டு வந்தவர்கள் நலமாக இல்லம் மீண்டும் திரும்பிட அன்போடு வாழ்த்துகிறோம். இன்ன மறை மாவட்ட அன்போடு உங்களை வரவேற்கிறது. கண்டிப்பாக சுற்றியுள்ள இடங்களை பார்க்க செல்கிறீர்கள் என தந்தை சோக்கின் எனக்கு சொல்லியிருந்தார். செல்லுகின்ற பொழுது சற்கவனமாகவும் செல்ல அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இந்த காலத்தின் சூழல் அப்படி, அதை அவதானித்து கவனித்து நீங்கள் செல்லவும் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஒருவர் ஒருவருக்காக இறைவேடல் செய்து கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இறைவனின் சிறப்பு ஆசீர்வாத தலைவணங்கி மன்றாடுவோம். திரு அவையை தோற்றுவித்தவரும் ஆள்பவருமான இறைவன், அருள் பணி கடமைகளை உண்மையான உள்ளத்துடன் நீங்கள் நிறைவேற்ற தமது அருளால் உங்களை தொடர்ந்து காப்பாராக. இவ்வுலகில் இறை அன்புக்கும் உண்மைக்கும் ஊழியர்களாகவும் சாட்சிகளாகவும் ஒப்புரவின் உண்மையுள்ள பணியாளர்களாகவும் உங்களை அவரே ஏற்படுத்துவாராக. கிறிஸ்துவுடைய உடலின் ஒன்றிப்பில் நம்பிக்கையாளர் தொடர்ந்து வளர் பொருட்டு
அவர்களுக்கு உயிர் உள்ள அப்பத்தையும் வாழ்வின் வார்த்தையையும் வழங்கிட உண்மையுள்ள அருள் நெறியாளர்களாக உங்களை அவர் ஏற்படுத்துவாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அமர்வோம். ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே இந்த வாழ்த்து நிகழ்வு நடைபெற இருக்கிறது, அதனை தொடர்ந்து நாம் விருந்துக்கு செல்லலாம். அனைவரும் அப்படியே அமர்வோம். மாநிலமே பொந்தன்மைந்தரை மாட்சியிலே இன்று பேரருள் பாய்ந்த குருத்துவத்தால் இன்று புகழ்ந்திருமறை மகிழ்ந்திடாய் மாநிலமே பொந்தன்மைந்தரின் மாட்சியிலே இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால் இன்று புகழ்ந்திருமறையே அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவி மனநிலையில் புனித ஜெரோம் எமிலியானுடைய பாதையில் ஏழை எளிய மக்களின் நம்பிக்கையாகவும் நண்பனாகவும் இருக்கின்ற நம்முடைய ஆயர் அவர்கள் நேற்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடவில்லை. ஆகவே இன்று ஆயர் அவர்களுடைய பிறந்த நாளையும் திருச்சபையிலேயே புதிய பிள்ளைகளாக பிறந்திருக்கின்ற இந்த மூன்று குருக்களையும் இந்த கேக்கை வெட்டி பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். ஃபாதர் பெனிட்டோ கீழமணக்குனியினுடைய பங்கு தந்தை அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். அவரும் நேற்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடவில்லை. Thank you.
ஆய அவர்களுக்கு புதிய குருக்கள் ஒரு சிறிய ஒரு நினைவு பரிசை கொடுத்திட அன்போடு அழைக்கிறேன். எங்களுடைய மாகாண தலைவர் அருட்தந்தை லூர்து மரியா அவர்கள் புதிய குருக்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். மூன்று புதிய குருக்களும் எங்களுடைய மாகாண தலைவர் அருட்தந்தை லூர்துமரி அவர்களை பொன்னாடை போர்த்தி அவர்களுடைய நன்றியை அருட்தந்தை அவர்களுக்கு தெரிவிப்பார்கள். எங்களுடைய மாகாண தலைவர் புரோன்ஷியல் அவருக்கு தமிழ் தெரியாது, இருந்தாலும் ஓரிரு வார்த்தைகள் வழங்கிட அன்போடு அழைக்கின்றேன். உங்களுக்கு எல்லாரும் எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரியும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவார். So fluent like our brother, our fathers who are here. Today it is a great joy for all of us, for the church, as well as more especially for the Somaskan family to witness the courageous yes of our conference, the Father Balthazar, Father Francis Jairaj, and Father Stalin Susai. It's great joy for all of us today that these newly ordained priests who set their race before the Lord as the Mother Mary and to follow the Lord very closely as his close disciples. And I would like to congratulate them on behalf of our Father General, Father Jose or the Jose Sepulveda. I don't want to speak so much, but there are only a few things that I would like to just thank
very specially His Excellency Right Reverend Dr. Nazarene Susai, the Bishop of Kota, for having ordained our three deacons to the order of the priesthood. And we are very grateful to your availability and support given to the Somaskan family. I would call our Bishop, or His Excellency, beloved Bishop of Somaskans also, because he had been very great support to all of us here, the community present here, and the college which is here, the St. Jerome's College. And we are very grateful to you, His Excellency, for his concern and support. I would like to also to express my sincere thanks to the parents of our priests who accompanied me in the faith and having accepted the Lord's plan for them. Certainly it is the parents are the domestic church who help or who accompanied these three priests of ours from the family, from the beginning of their initial stage of their formation. And I would like to express my sincere thanks to them. There are just three things that I would like to underline about the priesthood, which is very, very important for all of us, as our bishop has already explained in his homily. The first thing that comes to my mind, as Pope Francis says in one of his homilies about the priesthood, the priest has a history and is not like mushrooms who sprout up all of a sudden in the church. The priest has a history because he grows from a family. He has roots, he has context, he has his own culture. The family plays a very important role in the life of the priest in handing over the faith. Secondly, the priest has his own humanity because the priest carries with him his own riches as well as his own wounds, his own limitations. Therefore, the priest grows with this. These two very important, the limitations as well as riches, the strength of his life. Therefore, he needs to cope up or live in harmony with his riches as well as with his wounds. And the priest is called for men, for the people around him, to the families, to the people whom he is called to serve, he is commissioned to serve. I believe that these are the three important aspects that we can come across in the life of a priest. A priesthood is a gift of God, a true gift of God. And today we have witnessed this greatest the gift of God, a tangible and sign of the love of God today, as these three of our conference were ordained to the priesthood. And let us thank the Lord for this gift, and we wish them all the best and congratulations for the future ministry. Thank you, Father Brownshell. Nandri Vire. Jayaraj. அவையை வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி என்பது உள்ளத்து உணர்வு. நன்றி சொல்லும்போது நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி. நன்றி சொல்ல விரும்புவது நம் பண்பாடு. இதோ நன்றி சொல்ல நான் மதேன். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. காலங்களையும் நேரங்களையும் நியமித்தவன் இறைவன். இன்று எங்களுக்கு குறிப்பிட்ட அருள்பொழிவால் நிரப்பிய இறைவனுக்கு அகழ் மகிழ்வோடு முதல் கண் நன்றி. எளிய மனத்தோர் பேர் போற்றோர் என்ற இறை வார்த்தையின் வேறாக எளிமையுடன் வாழ்பவர், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண் நல்லாயர், குரு மாணவர்களை நெருப்படுத்திய நெறியாளர், இன்று எங்களுக்கு குருப்பட்டம் வழங்கி ஆசி அளித்த எம் மேதுகாயர் நசரேன் சூசை அவர்களுக்கு நன்றி கூறி மகிழ்கின்றேன். அதிலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த சூசியப்பர் ஆண்டிலே சூசியப்பரின் பெயர் தாங்கிய ஒரு ஆயரால் திருநிலைப்படுத்தப்பட்ட பெருமைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே எம் நல்லாயன், நல்லாயனுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் எம் சமாஸ்கன் சபையின் தலைவர் பேரொழுப்பணி ஹோசே அந்தோனியோ அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி.
திணிய உள்ளமும் திடமற்ற செயலாற்றும் திறமையும் எண்ணிய யாவும் இனிதே நிறைவேற இறையாற்றலோடு செயல்படும் எம் சபையின் மறைமாநில தலைவர் அருத்திரு லூர்து மரியா அர்லகட் அவர்களுக்கு நன்றி கூறி மகிழ்கின்றேன். எங்களின் குரூப் பயிற்சி முதல் ஆண்டிலிருந்து இறுதி வரை நாங்கள் இறையியல் படித்து முடிக்கும் வரை எங்களோடு பயணித்தவர், எங்களோடு ஜெபித்தவர், எங்களோடு பணியாற்றியவர் அவருக்காக நான் சிறப்பாக நன்றி கூறுகின்றேன். அவர்களோடு இணைந்து பணியாற்றும் ஆலோசக குருக்களான அருள் திரு பிரபாகர் மதானு, அருள் திரு ஹிருதயராஜ், அருள் திரு பிரவீன்குமார், அருள் திரு சுவாக்கின் அவர்களுக்கு இனிதே நன்றி கூறி மகிழ்கின்றேன். இந்நிகழ்ச்சிக்கு மூல காரணமாகவும் முதுகெலும்பாகவும் இருந்து இறை ஆசிரியரோடு முழு மனதோடும் முழு பொறுப்பேற்று இவ்விழா சிறப்புற நிறைவேற உதவிய அருள் திரு சுவாக்கின் அடிகளார் அவர்களுக்கு நெஞ்சார எங்களின் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அடுத்ததாக, இறை அழைத்தல் என்பது அறிவு. இத்தகைய சிறப்பு மிகு அழைத்தற்கு எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த எங்கள் இறை அழைத்தல் இயக்குனர் அருள் திரு ஜான் பீட்டர் அவர்களுக்கு இன்பமாய் இருகரம் கூப்பி நன்றி கூறுகின்றேன். எங்களை ஈன்றெடுத்து விசுவாசத்தில் வளர்த்து கல்வி கண் திறந்து இறைப்பணி செய்ய சுமாஸ்கன் சபைக்கு அர்ப்பணித்த எங்கள் பெற்றோரின் தியாகம் பெரிது. அந்த அர்ப்பணிப்புக்கு எங்கள் பெற்றோர்களுக்கு சிறப்பான எத்துணை நன்றி சொன்னாலும் தகும். எனவே எங்கள் பெற்றோர் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக அருள் திரு பல்தசார் அவர்களின் பெற்றோர்களாகிய திரு ஈசாக் மற்றும் திருமதி புளோரா மேரி, அருள் திரு ஸ்டாலின் சூசை ராஜரின் பெற்றோர் திரு சூசை நாயகம், திருமதி லூசி அம்மாள் மற்றும் எனது பெற்றோர் திரு செபஸ்திகன்னு மற்றும் திருமதி, இவர்களுக்கு எங்களின் உளமார்ந்த நன்றி. கருவிலேயே தேர்ந்து கொண்ட எம் இறைவன் சித்தத்திற்கேற்ப நவசன்னியாத்தின் வழியாக எங்களை ஆன்மீகத்தில் வேரூன்று செய்தார். அதற்கு அஸ்திவாரமிட்டு எங்களின் நவசன்னியாச இயக்குனர் அருள் திரு பிரபாகர் மாதானு அவர்களுக்கு மகிழ்ச்சியோடு நன்றி கூறுகின்றேன். கல்லூரி காலகட்டங்களிலே 3 ஆண்டுகள் எங்களை வழிநடத்தி நன்னறிப்படுத்திய அருள் திரு பிரான்சிஸ் தேவசாயம் அவர்களுக்கும் நெஞ்சார நன்றி கூறுகின்றேன். மற்றும் களப்பணியாற்றிய காலங்களில் கவின்மிகு முறையில் பணியாற்ற கருணை உள்ளத்தோடு எம்மை வழிநடத்திய குருக்களான அருள் திரு ஜோசப் தம்பி பி, அருள் திரு ஷௌரி இன்னையா, அருள் திரு தோம்னிக் பரத்வாஜ், அருள் திரு தோம்னிக் சிறக்கல் புரியிடம் அனைவருக்கும் எங்களின் உளங்கனிந்த நன்றிகள். இறுதியாக எங்கள் சுமாஸ்கன் குருக்கள் அனைவருக்காகவும் 14 ஆண்டுகள் குடும்பத்து பயிற்சி, பல்வேறு காலங்களில் பல்வேறு தேவைகள், ஆலோசனைகள் மட்டுமல்லாமல் பக்கல் பலமாக இருந்து எங்களோடு பயணித்த அனைத்து அருத்தங்கள் தந்தையர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றி. சிறப்பாக அருள் திரு ஜோசப் தம்பி கே, முன்னாள் ப்ரொவின்ஷியல் சுப்பீரியர் ஃபாதர் ஜோக்கிம் போனகி, நினைவில் வாழும் அருள் திரு செபாஸ்டின் பால், அருள் திரு செபாஸ்டின் வாலஞ்சேரி, அருள் திரு வர்கீஸ் பாரக்குடியில், அருள் திரு டிக்சன், அருள் திரு வர்கீஸ், அருள் திரு ஆக்னல் அமலன், அருள் திரு லூர்து சுந்தர், அருள் திரு ஷஜி, அருள் திரு சம்பத், அருள் திரு ஆண்டனி, அருள் திரு மகிமேதாஸ், அருள் திரு கான்ராஜ், அருள் திரு வசந்த், அருள் திரு நேவிஸ், அருள் திரு மேத்யூ, மற்ற எல்லா சுமாஸ்கன் குருக்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றிகள். திருத்தொண்டரானது முதல் குருத்துவ அர்ப்பணிப்பு வரை எங்களை ஆன்மீகத்திலும் இறை ஆசிரியரிலும் ஜபத்தால் எங்களோடு பயணித்த அருள் திரு ஜான்சன் மலையல் அவர்களுக்கும் இனிமை மிகு நன்றி. அடுத்ததாக ஆசிரிய பணி அர்ப்பணி. எங்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி கல்வி வரை ஆசை அகட்டி அறநெறியில் வழிநடத்திய எல்லா ஆசிரிய பெருமக்களையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். பெருமகிழ்வோடு நன்றியை உரித்தாக்குகிறேன். ஆன்மீகத்தில் வளர ஆக்கமும் ஊக்கமும் நல்கிய எங்களின் குடும்ப குருக்களான அருள் திரு ஜாய் அமல், அருள் திரு ஜோசப் ராஜ், அருள் திரு லூர்து வில்சன், அருள் திரு பிளேஸ், அருள் திரு அலெக்ஸ், நக்கர்ணை ஆலயத்தின் பங்கு தந்தை அருள் திரு ஜெயகரன், எங்கள் மூவரின் பங்கு தந்தையர்களான அருள் திரு ஜான் பெனிட்டோ, அருள் திரு சவரிமுத்து, அருள் திரு ஜேசுராஜ் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள்.
அன்பும் நட்பும் எங்களதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பான உறவுகளும் நயமிகு நண்பர்களும் வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நாவினிக்க நன்றி கூறி மகிழ்கின்றேன். எம்மவரின் அழைப்பை ஏற்று இங்கு வந்த இறையடியார்களாகிய கோட்டாறு மறைமாவட்ட அனைத்து அறுப்பணியாளர்களுக்கும், சுமாஸ்கன் அரு சகோதரிகளுக்கும், மற்ற அனைத்து சகோதரிகளுக்கும் எங்கள் அகமகிழ நன்றி கூறுகின்றேன். அடுத்ததாக இனிமை மிகு பாடலினால் இறை பிரசன்னத்தை உணர வைத்து இறை ஆசிரியரை பெற்றுத்தந்த பாடகர் குழு, திரு இனியன் மற்றும் குழுவினருக்கும் எங்களின் பக்தி கலந்த நன்றிகள். அடுத்ததாக குருத்து அறுப்பி திருப்பலி சீரும் சிறப்புமாக நடைபெற எங்களுக்கு பயிற்சி அளித்த அரு திரு எட்வின் அவர்களுக்கு எங்களுக்கு சிறப்பான நன்றி. கண்கவர் மலர்களுடன் கண்களுக்கு மெருகூடும் வகையில் பீடு அலங்காரம் செய்த லிட்டில் ஃபிளவர் கான்வென்ட் மற்றும் அவர்களுக்கு உதவிய சுமாஸ்கன் சபை அருசோதரிகள், எட்டு திசைக்கும் முழங்கும் ஒளி அமைப்பு செய்த நண்பர்கள், எல்லா நேரத்திலும் உதவிகரம் நீட்டிய அருச்சகோதரர்கள், நவசன்யாச குருமானார்கள், நண்பர்கள் அனைவரையும் நினைவு கூறுகின்றேன். நன்றியோடு வணங்குகின்றேன். அடுத்ததாக எல்லா வகையிலும் எல்லா நேரத்திலும் உதவி அளிக்கின்ற நாகர்கோயில் சட்டமன்ற உறுப்பினரான திரு சுரேஷ் ராஜன் அவர்களுக்கும் எங்களின் மனமார நன்றி. மேலும் கீழன் சங்கரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் திரு முத்து சரவணன், அவர்களோடு இணைந்து பணியாற்றும் கவுன்சிலர் திரு மெல்வின் அவர்களுக்கும் எங்களின் உளமார்ந்த நன்றி. அடுத்ததாக இந்த குருப்பட்ட விழாவை நேரடி ஒளிபரப்பு செய்த நான்கு தொலைக்காட்சிக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இறுதியாக எம்மவரின் அழைப்புக்கு மகிழ்வோடு சேர்ந்து மகிழுங்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப உற்ற துணையாய் இருந்த எல்லா சிற்றுயிர்களுக்கும் இயற்கை வழித்துணை புரிந்து எல்லாம் இறைவனுக்கு இறுதியாக நன்றி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்களும் இறையாசிரும் நன்றி. Thank you, Father. இன்று குருப்பட்ட நிகழ்வானது இன்று மாலை 6 மணிக்கு மீண்டும் நாஞ்சில் டிவியில் ஒளிபரப்பப்படுகிறது. உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் உங்களுக்கு சிறப்பு விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் விருந்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்போது புதிய குருக்களுடைய பெற்றோர்கள் மட்டும் மேடைக்கு வந்து ஆயரோடும் உண்மை குருவோடும் சேர்ந்து ஒரு புகைப்படத்தை எடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்கள் மட்டும். இங்க பாருங்க.
கொஞ்சம் நல்ல நல்ல ஃப்ரீயா நில்லுங்க, விரிஞ்சு வாங்க, ஃப்ரீயா. ஓகே, ஒன்றும் இல்லை. ஓகே, ஆ கொஞ்சம் சரிஞ்சு நல்ல இந்த பக்கம் அவர். ஆ சாங்க, ஓகே பதினி. ஆ ஓகே 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 ரெடி ரெடி ரெடி. அப்படியே இருங்க, எல்லாருமே கேமரா பாருங்க, ரெடி, வெயிட் பண்ணுங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, ரெடி, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. Wait.